हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल लवर स्वीट होम। நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேகி மசாலா நூடுல்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மேகி மசாலா நூடுல்ஸ்க்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணி கொதிச்சேனா அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுல ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் வச்சிருக்கேன். அந்த சின்ன பாக்கெட் இருக்கும்ல, அது அத வந்து இதல போட்டு போறேன். இது ஒரு 80% குக்க ஆனா போதும். சோ இப்போ இது வந்து குக்க ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நூடுல்ஸ் வந்து தனியா எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். panல எண்ணெய் ஊத்திக்கறேன். panல ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இதல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். இப்போ இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத வதக்கிட்டு போறேன். இப்போ இதல ஒரு வெங்காயத்தை போட்டுக்கறேன். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கறேன். இப்போ இதல ஒரு கேரட்டும் நாலு பீன்ஸும் கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டுக்கறேன். இந்த வெஜிடபிள்ஸ் 80% குக்க ஆகணும். நான் வந்து இத ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கறேன். இப்போ இதல ஒரு கொடமளகா போட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்க போறேன். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இப்போ இதல ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை வதக்கிக்கலாம். இதுல வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கேன். இது வந்து கால் டீஸ்பூன் தனியா தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள். இது மூணுதே இதல சேர்த்துக்க போறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா நீங்க வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம சிவப்பு மிளகாய் தூளே எடுத்துக்கலாம். காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி, கார்ன், கோஸ் இது மாதிரி உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்க அதை சேர்த்துக்கலாம். மேகி நூடுல்ஸ் கூட பாக்கெட் வரும்ல அந்த மசாலா பாக்கெட், அதையும் இதல போட்டுக்கறேன். ரெண்டு பாக்கெட்டுமே போட்டுக்கறேன். இதல உப்பு போட்டுக்கலாம். இதல திரும்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கறேன். இதல 1/4 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் இத சேர்த்துக்கலாம். இப்போ இத டென்ட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலரே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு, டேஸ்டும் நல்லா இருந்திருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மேகி மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செமையா இருக்கு டேஸ்ட். நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே போயிட்டு இருக்கு. நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கிவ் அவேல என்டர் பண்ணுனா நீங்க நான் ஜூலை 30th வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்க. அந்த வீடியோல எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஸோ எல்லாமே சிம்பிள் ரூல்ஸ் தான். நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கிவ் அவே கிஃப்டை வின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.